Hi guys, welcome back to my channel. நான் உங்க சரண்யா. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் ஹேக்ஸ் தான் வந்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபவுண்டேஷனுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணோடனே வந்துட்டு க்ரீஸ் ஆகிடுது, இல்லை கேக்கப் ஆகிடுது, இந்த ஸ்மைல் லைன்ஸ்லாம் வந்துட்டு செட்டில் டவுன் ஆகிடுது, வந்துட்டு செப்பரேட் ஆகிடுது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. டார்க் ஆகிடுது, கிரே பேச்சஸ் மாதிரி இருக்குது, இல்லை வந்துட்டு அங்கங்கே வந்து ட்ரை பேச்சஸ்ல வந்துட்டு செட்டில் டவுன் ஆகிடுதுன்னு இது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஃபவுண்டேஷன் அப்ளிகேஷனில். ஸோ இது எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷனும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்துட்டு இந்த வீடியோல உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். சோ வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்றப்ப ரொம்ப முக்கியமா பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வீடியோ அப்லோட் பண்ணோடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், நீங்க உடனே என் வீடியோவை பார்க்கலாம். இன்ஸ்டாகிராம்லயே எனக்கு ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்பர் ஒன், நம்மளோட ஃபேஷியல் ஹேரை வந்துட்டு நீங்க ரிமூவ் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஃபேஸ்ல நிறைய ஹேர் இருக்கிறப்ப, அதுவும் திக்கா கோர்ஸா இருக்கிறப்ப வந்துட்டு உங்களுக்கு அதை சுத்தி வந்துட்டு கேக்கப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபவுண்டேஷன் அப்ளிகேஷன் வந்துட்டு ஸ்மூத்தா இருக்காது, அங்கங்க வந்துட்டு பேச்சி எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ அதனால வந்துட்டு ஃபேஷியல் ஹேரை ரிமூவ் பண்ணிடுங்க. சில பேருக்கு வந்துட்டு கொஞ்சம் கோர்ஸான ஹேர் இருக்கலாம், பிசிஓஸ் காரணமா இருக்கலாம், இல்ல வந்துட்டு ஹார்மோனல் இம்பேலன்ஸா இருக்கலாம், இல்ல ஹெரிடிட்ரியா கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ்னால வந்துட்டு ஒரு சில பேருக்கு ஃபேஷியல் ஹேர் வந்துட்டு கொஞ்சம் திக்கா இருக்கும், ஒரு சில பேருக்கு வந்துட்டு ரொம்ப மினிமலா கூட இருக்கலாம். ஃபேஷியல் ஹேர் வந்துட்டு நீங்க ரிமூவ் பண்றதுக்கு சோ ஒன்னு வந்து வாக்ஸிங் போலாம், இல்ல வந்துட்டு நீங்க த்ரெட்டிங் பண்ணலாம். ஃபேஷியல் ஒப் டான் நீங்க ட்ரை பண்றதுனா ட்ரை பண்ணலாம். அடுத்து அதே போல வந்துட்டு இன்ஸ்டன்டா உங்களுக்கு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஷேவிங் இல்ல வந்துட்டு இந்த மாதிரி ஸ்பிரிங் யூஸ் பண்ணினு நீங்க ரிமூவ் பண்ணலாம். நம்மளோட ரெண்டாவது டிப் பாத்தீங்க அப்படின்னா ஃபேஸ் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. உங்க ஃபேஸ்ல வந்துட்டு எந்த ரெசிபியூ இருக்கக்கூடாது, அது இல்லாம வந்துட்டு ஆயிலும் இருக்கக்கூடாது. ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு இதே வந்துட்டு நீங்க பர்டிகுலர்லி ஆயிலி ஸ்கின் பீப்புளா இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பா ஒரு டோனரை யூஸ் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. இரஸ்பெக்ட் ஆஃப் யுவர் ஸ்கின் டைப் டோனர் யூஸ் பண்ணணும். அதுவும் ஸ்பெசிபிக்லி வந்துட்டு ஆயிலி ஸ்கின் டைப் பீப்புளா இருந்தீங்கன்னா வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ண பிறகு டோனர்ஸ் வந்துட்டு டோனர் யூஸ் பண்றதை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ டோனர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் வந்துட்டு உங்க போர் எல்லாம் வந்துட்டு க்ளோஸ் அப் ஆகும், அது இன்னும் உங்க ஃபேஸ் வந்து நல்லா கிளென்ஸ் ஆகும். அது இல்லாம வந்து சீபம் ப்ரொடக்ஷன் வந்துட்டு மெயின்டைன் ஆகும். ஸோ எக்ஸசிவ் ஆயிலியா வந்துட்டு கொஞ்ச நேரத்துல கிரீஸியா வந்துட்டு உங்க ஃபவுண்டேஷன் மாறிடாது. ஸோ டிப் நம்பர் டூ, ஃபேஸை வாஷ் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்தது வந்துட்டு டோனரை ஸ்கிப் பண்ணாம யூஸ் பண்ணுங்க. நம்மளோட டிப் நம்பர் த்ரீ, இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓபன் போர்ஸ் வந்துட்டு ஜாஸ்தி இருக்கு, இல்ல வந்துட்டு நீங்க ஆயிலி ஸ்கின் டைப் பீப்புளா இருந்தீங்கன்னா இந்த டிப் உங்களுக்காக. ஸோ ஃபேஸை வந்துட்டு ஐஸ் கியூப் யூஸ் பண்ணினா நல்லா மசாஜ் பண்ணுங்க. ஸோ வந்துட்டு ஒரு திக்கான டால்ல வந்துட்டு ஐஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உங்களுக்கு போர் இருக்கிற ஏரியா, ஸோ எல்லாருக்குமே போர்ஸ் எங்க இருக்கும் அப்படின்னா வந்துட்டு இங்க சீக் ஏரியால, நோஸ்ல இருக்கலாம், சில பேருக்கு சின்ல இருக்கலாம், ஃபோர்ஹெட்ல இருக்கலாம், உங்களுக்கு டிபெண்டிங் அப்பான் யுவர் ஃபேஸ். ஸோ எங்க உங்களுக்கு போர் இருக்கோ வந்துட்டு அங்க வந்துட்டு நீங்க ஐஸ் யூஸ் பண்ணி வந்துட்டு இந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் வந்துட்டு உங்களுக்கு அந்த போர்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் அப் ஆகும், அது இல்லாமல் வந்துட்டு ஆயில் செக்ரீஷன் வந்துட்டு கண்ட்ரோல் ஆகும். ஸோ உங்க ஃபவுண்டேஷன் வந்துட்டு சீக்கிரமா வந்து ஆயிலியா கிரீஸியா ஆகாது, செப்பரேட்டும் ஆகாது. சில பேருக்கு போர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும், ஸோ அதுல வந்துட்டு செட்டில் டவுன் ஆயிடுச்சுங்கிற ப்ராப்ளமும் இருக்கும். ஸோ போர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஐஸ் யூஸ் பண்ணி நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஃபவுண்டேஷன் வந்துட்டு அதுல செட்டில் டவுன் ஆகாது. ஐஸை வந்து ஸ்ட்ரைட்டா வந்துட்டு உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கிளாத் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க. அடுத்த டிப் பாத்தீங்க அப்படின்னா எப்பொழுதுமே ஃபவுண்டேஷன் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்க ஃபேஸை வந்துட்டு மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மாய்ஸ்சரைசேஷன் பாத்தீங்க அப்படின்னா எல்லா ஸ்கின் டைப்புமே ரொம்ப ரொம்ப மஸ்ட் பிஃபோர் மேக்கப் அப்ளிகேஷன். அப்போதான் உங்க மேக்கப் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்மூத்தா வந்துட்டு அப்ளை ஆகும், அது இல்லாம வந்து பேச்சஸ் கிரியேட் ஆகாது, ஆயில்ஸ் கிரியேட் ஆகாது, இல்ல வந்துட்டு அங்கங்க ட்ரை ஸ்கின்னா இருந்தா ட்ரை பேச்சஸ் கிரியேட் ஆகாது, இல்ல ஆயிலி ஸ்கின்னா இருந்தா வந்துட்டு ரொம்ப கிரீஸ் அப் ஆகாது. உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின்னா இருந்தது அப்படின்னா நீங்க ஏதாச்சும் வந்துட்டு ஃபேஸ் சீரம் இல்ல வந்துட்டு ஒரு ஃபேஷியல் ஆயில் கூட நீங்க
உங்களோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்துட்டு ஒரு திக்கான மாய்ஸ்சரைசர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது ஆயிலி ஸ்கின் டைப் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஜெல் லைக் கன்சிஸ்டன்சி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள், திக்கான மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணாதீங்க. ஸோ இன்னும் அது கிரீசி எஃபெக்ட் கொடுத்துரும் உங்களுக்கு. ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா என் ஃபேஸை வந்துட்டு நான் வாஷ் பண்ணிட்டேன், டோன் பண்ணிட்டேன். ஸோ நான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிற மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ என் ஃபேஸில் வந்துட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இரஸ்பெக்டிவ் ஆஃப் யூர் ஸ்கின் டைப் வந்துட்டு நீங்கள் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தின் கன்சிஸ்டன்சி வாட்டர் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் தான். ஸோ என்னது வந்துட்டு காம்பினேஷனல் ஸ்கின் டைப். ஸோ அதனால வந்துட்டு நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு தின் மாய்ஸ்சரைசர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ மாய்ஸ்சரைசர் நீங்கள் அப்ளை பண்ணல அப்படின்னா வந்துட்டு உங்கள் ஃபேஸில் அங்கங்கே வந்து இருக்க ட்ரை பேச்சஸ்லாம் வந்துட்டு உங்கள் ஃபவுண்டேஷன் வந்துட்டு செட்டில் டவுன் ஆகிடும். ஸோ அங்கே வந்துட்டு கேக்கப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது இல்லாமல் வந்து ஃபவுண்டேஷனும் வந்துட்டு ஈவனாக பிளெண்ட் அவுட் ஆகாது. ஸோ அதனால தான் வந்து மாய்ஸ்சரைசர் இல்லை சீரம் அப்ளை பண்ண பிறகு 1 or 2 minutes வந்துட்டு டைம் கொடுங்க, அட்லீஸ்ட் 1 minute வந்துட்டு வெயிட் பண்ணுங்க. ஸோ தட் இந்த மாய்ஸ்சரைசர் வந்துட்டு ஸ்கின்குள்ளே செட்டில் டவுன் ஆகட்டும். ஸோ உடனே வந்துட்டு நீங்கள் ஃபவுண்டேஷன் இல்லை ப்ரைமர் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஸ்லிப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ என்னோட மாய்ஸ்சரைசர் வந்துட்டு செட்டில் டவுன் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த முக்கியமான ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ப்ரைமர். ஸோ ப்ரைமர் ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. நம்ம ஸ்கின்க்கும் வந்துட்டு நம்மளோட மேக்கப்புக்கும் நடுவில் ஒரு பேரியராக இருக்க போகிறது ப்ரைமர் தான். ஸோ ப்ரைமர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போர்ஸ்குள்ளெல்லாம் வந்துட்டு மேக்கப் வந்து செட்டில் டவுன் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதை ஸ்டாப் பண்ணும். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேக்கப்பையும் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்கு ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ப்ரைமர் ஸ்கிப் பண்ணாதீங்க. சப்போஸ் உங்களுக்கு ஓப்பன் போர்ஸ் இருக்குது, இல்லை வந்துட்டு நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா வந்துட்டு போர் மினிமைசிங் ப்ரைமர் இல்ல வந்து மேட்டிஃபைங் ப்ரைமர் வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணுங்க. சோ ப்ரைமர் வந்துட்டு இர்ரெஸ்பெக்ட் ஆஃப் யுவர் ஸ்கின் டைப் வந்துட்டு ஸ்கிப் பண்ணாதீங்க. இதே வந்துட்டு நீங்க ட்ரை ஸ்கின் பீப்புளா இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஹைட்ரேட்டிங் ப்ரைமர் நீங்க யூஸ் பண்ணலாம். சோ நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போறது பாத்தீங்க அப்படின்னா கலபாரோட பர்ஃபெக்ட் மேட்ச் ப்ரைமர் தான் நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போறேன். ஸோ இந்த ப்ரைமர் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சிலிகான் பேஸ்ட் ப்ரைமர். ஸோ இது வந்துட்டு போர்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணிடும். அதே போல வந்துட்டு உங்களோட மேக்கப்பை வந்து லாங் லாஸ்டிங்காக வச்சிருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அது இல்லாமல் வந்துட்டு ஆயிலியா ஆகாது. ஸோ ப்ரைமரை பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களோட மேக்கப் பார்த்தீங்க அப்படின்னா த்ரூ அவுட் த டே வந்துட்டு நீங்க அவுட் சைட் தான் இருக்க போறீங்க. ரொம்ப ஸ்வெட் ஆகும் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப நேரம் வந்துட்டு என் மேக்கப் வந்துட்டு இருக்கணும், டச் அப் பண்ணாம இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு நீங்க ப்ரைமர் அப்ளை பண்றதோட ஒரு செட்டிங் ஸ்ப்ரேவையும் வந்துட்டு நீங்க கூடவே வந்துட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரேவும் வந்துட்டு நீங்க ஃபேஸ்ல ஸ்ப்ரின்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களோட மேக்கப் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னும் லாங் லாஸ்டிங்காக இன்னும் லாங்கர் ஹவர்ஸ் வந்துட்டு டச் அப் பண்ணாம வந்துட்டு மெயின்டைன் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஜஸ்ட் ஃபியூ ஸ்ப்ரின்ஸ் போதும், நல்லா பேக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரீம்லி ஆயிலி ஸ்கின்னா இருந்தது அப்படின்னா நீங்க இந்த மாதிரி மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரேவும் அப்ளை பண்ணிட்டு ப்ரைமரும் அப்ளை பண்ணிட்டு நீங்க உங்க ஃபேஸை வந்துட்டு நீங்க பவுடர் கூட பண்ணிக்கலாம். அதாவது லூஸ் பவுடர் இல்ல காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்ணிட்டு உங்க ப்ரைமர் அண்ட் செட்டிங் ஸ்ப்ரேவை வந்துட்டு செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஆயிலி ஸ்கின்னா இருந்தது அப்படின்னா இல்ல இன்னும் லாங்கர் ஹவர்ஸ் இருக்கணும். சப்போஸ் ஒரு வெட்டிங்க்கு போறீங்க, ரொம்ப ஹீட்டான ஏரியால இருக்க போறீங்க, ரொம்ப ஸ்வெட் அப் ஆகும் அப்படின்னா வந்துட்டு இந்த ட்ரிக்கை நீங்கள் ட்ரை பண்ணலாம். டீ ஜோனு மட்டும் நீங்கள் செட் பண்ணலாம், இல்லை வந்துட்டு உங்களோட என்டையர் ஃபேஸுமே வந்துட்டு நீங்கள் லைட்டாக பவுடர் வச்சு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணலாம். வந்துட்டு நீங்க ஃபவுண்டேஷன் பிக் பண்ணிட்டீங்க, ஆன்லைன்ல நீங்க வாங்கிட்டீங்க, ஆனா வந்துட்டு உங்களுக்கு வீட்டில் வந்து நீங்க ஸ்வாட்ச் பண்ணி பாக்குறப்ப வந்துட்டு உங்க ஷேட விட வந்து லைட்டா இருக்கு இல்ல டார்க்கா இருக்கு, உங்களோட பர்ஃபெக்ட் மேட்ச் இல்ல. சோ அப்ப என்ன பண்றது அப்படின்னா, சோ ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபவுண்டேஷன் வந்து உங்க ஸ்கின் டோனோட கொஞ்சம் லைட்டா இருக்கு அப்படின்னா உங்ககிட்ட ஏதாச்சும் வந்துட்டு நீங்க மிஸ் மேட்சா வாங்கின டார்க்கர் ஃபவுண்டேஷனோட வந்துட்டு நீங்க மிக்சப் பண்ணி யூஸ் பண்ணலாம். இல்ல என்கிட்ட டார்க்கர் ஃபவுண்டேஷன் இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டார்க்கர் கன்சீலர் நீங்க யூஸ் பண்ணினு ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ்அப் பண்ணினு நீங்க உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணலாம். இதே வந்துட்டு உங்களோட ஃபவுண்டேஷன் டார்க்கரா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, சப்போஸ் உங்ககிட்ட ஒரு லைட்டா ஃபவுண்டேஷன் இருந்ததுன்னா அதை நீங்க மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா வந்துட்டு நீங்க ஒரு லைட்டா கன்சீலர் யூஸ் பண்ணினு உங்க ஃபேஸை வந்துட்டு நீங்க பேலன்ஸ் அவுட் பண்ணிக்கலாம் அந்த ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிட்டு. டேக்கு பாத்தீங்க அப்படின்னா நீங்க தனியா செப்பரேட்டா ஒரு பிபி கிரீம் இல்ல ஒரு சிசி கிரீம் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்றதுனால பண்ணிக்கலாம். இல்ல நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா
பர்ஃபெக்ட் ஷேட் மேட்ச் வந்துட்டு கிடைக்கிறது இல்லை. ஸோ வந்துட்டு டூ ஆர் த்ரீ ஷேட்ஸ் தான் இருக்கு மேக்ஸிமம் பிபி கிரீம் சிசி கிரீம்ல எல்லாம். ஒரு பர்ஃபெக்ட் ஷேட் மேட்ச் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. நிறைய ஷேட் ரேஞ்சஸ் அவைலபிளா இல்லை இந்தியாவில். பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு உங்ககிட்ட ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கு அப்படின்னா, ஸோ அந்த ஃபவுண்டேஷன் கூட வந்துட்டு நீங்க ஒன் பம்ப் ஒரு ஹாஃப் அ பம்ப் ஃபவுண்டேஷன் எடுத்துட்டு அது கூட வந்துட்டு உங்களோட ஃபேவரட்டான உங்களோட டே மாய்ஸ்சரைசர் இல்ல சன்ஸ்கிரீன் வந்துட்டு நீங்க மிக்ஸ்அப் பண்ணிட்டு உங்க ஃபேஸ்ல நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ப பாத்தீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் வந்துட்டு கொஞ்சம் ஷியர் டவுன் ஆகும். அது இல்லாம வந்துட்டு உங்களுக்கு பிபி கிரீம் கன்சிஸ்டன்சி அண்ட் பிபி கிரீமோட எஃபெக்டும் வந்துட்டு ஃபவுண்டேஷனை கொடுக்கும். அப்ளிகேஷன்ல வந்துட்டு உங்களுக்கு ரெண்டு டூல்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆப்வியஸ்லி நீங்க உங்க ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி கூட நீங்க வந்து டேப் டேப் பண்ணி வந்துட்டு பிளெண்ட் பண்ணலாம். ஆனா ஒரு சில கன்சிஸ்டன்சி ஃபவுண்டேஷனுக்கு வந்துட்டு நீங்க ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு கேக்கப் ஆயிரும். ரொம்ப லிக்விடி ரன்னி கன்சிஸ்டன்சி இருக்க ஃபவுண்டேஷன் தான் வந்துட்டு நீங்க ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு ஈஸியா பிளெண்ட் ஆகும். சப்போஸ் ஒரு திக்க ஃபார்முலேஷன் இருந்தது அப்படின்னா நீங்க ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்றப்ப வந்து பேட்சி ஆயிடும், இல்ல வந்துட்டு கேக்க பாக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ நீங்க டூல்ஸ் தான் அப்ப யூஸ் பண்ணணும். பாத்தீங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ஒரு மேக்கப் பிரஷ் யூஸ் பண்ணினா நீங்க பிளெண்ட் பண்ணலாம். அடுத்தது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பியூட்டி பிளெண்டர் இல்ல ஒரு மேக்கப் ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணினா பிளெண்ட் பண்ணலாம். சோ ஃபவுண்டேஷனை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளாட் டாப் கபுக்கி பிரஷ் யூஸ் பண்ணி, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பேக் 262. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு கவரேஜ் வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தி கிடைக்கும். ஸோ இது அது இல்லாமல் வந்துட்டு மேக்கப் அப்ளை பண்ண மாதிரி நல்லா தெரியும். உங்களுக்கு கவரேஜ் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அது இல்லாமல் மேக்கப் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதே வந்து பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு ஷியர் டவுன் எஃபெக்ட் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஒரு நேச்சுரல் ஃபினிஷ் கொடுக்கும். ஸோ வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸை பொறுத்து தான் நீங்க ப்ரஷ் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்றீங்களா இல்ல இந்த மாதிரி ஒரு ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்றீங்களான்னு. ஸோ என்னோட பர்சனல் சாய்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் கவரேஜ்க்காக ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் பிளெண்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமேட்டு எக்ஸஸ் ப்ராடக்ட்டை வந்துட்டு எடுக்கிறதுக்கும் ஒரு நேச்சுரல் எஃபெக்ட் கொடுக்கறதுக்கும் வந்துட்டு நான் வந்து பியூட்டி ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணின்னு நான் பிளெண்ட் பண்ணுவேன். ஸ்பஞ்சை வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாத்தீங்க அப்படின்னா ஸ்பஞ்சை வந்துட்டு டேம்பன் பண்ணிக்கணும். ட்ரையான ஸ்பஞ்ச் வந்துட்டு நீங்க தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அதுல பிளெண்ட் ஆகாது. அது இல்லாமல் வந்து ரொம்ப பேட்சியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்பஞ்சை வந்துட்டு நீங்க டேம்பன் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணி நல்லா வந்து தண்ணியில டிப் பண்ணிட்டு ஸ்குவீஸ் அவுட் பண்ணிட்டு எக்ஸஸ் வாட்டர் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஸ்குவீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணணும். ஸோ அதுவும் வந்துட்டு நீங்க ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்றதோ இப்படி இப்படி நீங்க டிராகிங் மோஷன்ல வந்துட்டு நீங்க அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி டேப்பிங் மோஷன்ல தான் வந்துட்டு நீங்க அப்ளை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஸ்பஞ்ச் டியர் ட்ராப் ஷேப் யூஸ் பண்ணீங்கன்னா, ஸோ இந்த பாயிண்டி எண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார்னர்ஸ் இதுக்கெல்லாம் நீங்க யூஸ் பண்ணலாம் பிளெண்ட் பண்றதுக்கு. ஸோ இந்த சைடு பாட்டம் சைடை வந்துட்டு உங்க ஃபேஸ்ல வந்துட்டு இந்த மாதிரி லார்ஜர் போர்ஷன்ஸ்க்குலாம் வந்துட்டு நீங்க அப்ளை பண்ண யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷனை கண்டிப்பாக உங்களோட ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணதையே வந்துட்டு உங்களோட நெக்குக்கு, சப்போஸ் உங்களோட டீப் நெக் ட்ரெஸ்ஸாக இருந்தது அப்படின்னா இங்கேயும் வந்துட்டு நீங்கள் இந்த ஏரியாலையும் வந்துட்டு நீங்கள் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணணும். ஏன்னா வந்துட்டு ஃபேஸ் ஒரு கலராக இங்கே ஸ்கின் நெக் ஒரு கலராக இருக்கக்கூடாது. ஸோ ஒரு சில டைம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸ் வந்து இன்னும் லைட்டனாக இருக்கும், நெக் பார்த்தீங்க செஸ்ட் ஏரியாலாம் வந்து கொஞ்சம் டார்க்கராக இருக்கும். ஒரு சில டைம் வந்துட்டு நெக் அண்ட் செஸ்ட் பிரைட்டராக இருக்கும், ஃபேஸ் கொஞ்சம் டார்க்கராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு டிஸ்கலரேஷன்ஸ் எதுவும் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட ஃபவுண்டேஷன் வந்துட்டு நெக் வரைக்கும் கண்டிப்பாக பிளெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் செப்பரேட்டாக வந்துட்டு தெரியாமல் இருக்கும். ஃபிட் மீ ஃபவுண்டேஷன் என்னோட ஷேட் வந்துட்டு 128. அடுத்தது ஃபவுண்டேஷனை எப்பொழுதுமே வந்துட்டு உங்கள் ஃபேஸோட சென்டரில் வந்துட்டு ஜாஸ்தி கவரேஜ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது எக்ஸசிவ் ப்ராடக்டை தான் வந்துட்டு நீங்கள் உங்களோட பெரிமீட்டர் ஆஃப் த ஃபேஸ் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ சென்டர் ஆஃப் த ஃபேஸ் வந்துட்டு ஜாஸ்தி கவரேஜ் இருக்க மாதிரி ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி டாட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு நீங்கள் ப்ரஷ் யூஸ் பண்ணியோ இல்லை ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணியோ வந்துட்டு பிளெண்ட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி டாட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு ப்ரஷ் யூஸ் பண்ணி காமிக்கிறேன், இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் கவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சென்டர் ஆஃப் த ஃபேஸ் இருக்கணும். ஸோ இங்கே வந்துட்டு எக்ஸசிவ் ப்ராடக்ட்டை வந்துட்டு நீங்கள் எப்படி பிளெண்ட் பண்ணீங்கன்னா போதும். ஸோ இங்கே வந்து ரொம்ப கேக்கப் பண்ணாதீங்க. ஸோ இங்கே தான் வந்துட்டு உங்களோட அட்டென்ஷன் வந்துட்டு மேக்ஸிமம் இருக்கணும்.
இந்த சைட் பாத்தீங்க அப்படின்னா நான் ப்ரஷ் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிருக்கேன். இதே இந்த சைடு வந்துட்டு நான் ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க ரொம்ப ஸ்கின் லைக் எஃபெக்ட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த சைட்க்கும் இந்த சைட்க்கும் உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். இந்த சைட் கொஞ்சம் கவரேஜ் இன்னும் பெட்டராக இருக்கு. ஸோ இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கவரேஜ் கொஞ்சம் ஷியர் டவுனாக இருக்கு, அது எல்லாமே ரொம்ப ஸ்கின் லைக்காக இருக்கு. எக்ஸ்ட்ரீம்லி ஆயிலி ஸ்கின் பீப்புள் இல்லை வந்துட்டு உங்கள் மேக்கப் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஃபவுண்டேஷன் அப்ளிகேஷனுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் பிளாட் பண்ணிக்கோங்க. அதாவது வந்து இப்படி டேபிங் மோஷனில். ஸோ எங்கெங்கே வந்துட்டு உங்களுக்கு ஆயில் செக்ரேஷன் ஜாஸ்தி இருக்கும், உங்களோட டீ ஜோன் ஏரியா, அடுத்தது எல்லா என்டையர் ஃபேஸ்லையுமே வந்துட்டு இந்த மாதிரி மைல்டு டேப்பிங் மோஷனில் வந்துட்டு நீங்கள் இந்த ஊற்றி எடுங்க. ஸோ தட் உங்களோட எக்ஸசிவ் ப்ராடக்ட் எதுவும் இருந்தது இல்லை எதுவும் ஆயில் இருந்தது சீபம் இருந்தது அப்படின்னாலும் அதை வந்துட்டு இது பிக் பண்ணிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க உங்க ஃபேஸை செட் பண்ணிக்கலாம். ஸோ இதனால பாத்தீங்க அப்படின்னா உங்களோட மேக்கப் வந்துட்டு இன்னும் லாங் லாஸ்டிங்கா இருக்கும். ஸோ இங்க பாருங்க, ஸோ ஸ்லைட்டா எவர் சோ ஸ்லைட்லி வந்துட்டு உங்களுக்கு ஃபவுண்டேஷன் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. ஸோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா என்னோட பேஸை நான் வந்து செட் பண்ணிக்கலாம். அடுத்த டிப் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸை எப்போதுமே வந்துட்டு செட் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. ஸோ ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு ரெஸ்பெக்ட் ஆஃப் யூர் ஸ்கின் டைப், ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் சரி ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலும் சரி அப்படின்னா வந்து ஸ்பெசிஃபிக்லி ஃபவுண்டேஷனை செட் பண்ணுங்க. ஸோ வந்து ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் லைட்டாக வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப நீங்கள் வந்து பவுடர் பேக்கப் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்துட்டு லூஸ் பவுடர் யூஸ் பண்ணலாம் இல்லை வந்துட்டு காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்ணலாம். ஸோ லூஸ் பவுடர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டிண்டட் பவுடர் இல்லை வந்து ஒரு டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் ஃபேஸை செட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்துட்டு லூஸ் பவுடர் யூஸ் பண்ணி செட் பண்ண போறேன். அடுத்த டிப் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்ககிட்ட ஒரு மேட்டிஃபைங் ஃபவுண்டேஷன் தான் இருக்கு, ஆனால் வந்துட்டு உங்ககிட்ட உங்களோட ஸ்கின் டைப் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கொஞ்சம் ட்ரையா இருக்கு ரொம்ப அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா உங்க ஃபவுண்டேஷன் கூட வந்துட்டு ஒரு ஃபேஷியல் ஆயில் வந்துட்டு நீங்க மிக்ஸ்அப் பண்ணிக்கலாம். ஸோ 1 or 2 drops வந்துட்டு நீங்க உங்க ஃபவுண்டேஷனோட மிக்ஸ்அப் பண்ணின்னு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டூயி லுக் கொடுக்கும். இதே வந்துட்டு உங்களோட ஃபவுண்டேஷன் வந்துட்டு ரொம்ப மேட்டிஃபைங்காக வேணும் எனக்கு, நான் ஒரு டியூயி ஃபவுண்டேஷன் தான் இப்போ என் ஹேண்ட் என்கிட்ட இருக்கு, ஆனால் எனக்கு ஒரு மேட் எஃபெக்ட் வேணும் அப்படின்னா வந்துட்டு உங்கள் ஃபவுண்டேஷனோட வந்துட்டு நீங்கள் காம்பாக்ட் பவுடர் இல்லை வந்துட்டு லூஸ் பவுடர் நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப மேட்டிஃபைடாக இருக்கும், அது இல்லாமல் லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக நீங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களோட ஃபவுண்டேஷன் அப்ளிகேஷன் வந்துட்டு இன்னும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அது இல்லாமல் வந்துட்டு சூப்பர்பாகவும் இருக்க போது. ஸோ உங்கள் மேக்கப் வந்துட்டு இனிமேட்டு வந்து க்ரீஸ் ஆகாது, செப்பரேட் ஆகாது, கிராக் ஆகாது, போர்ஸ்லையும் வந்து செட்டில் டவுன் ஆகாது. உங்களுக்கு வேற எதுவும் ஃபவுண்டேஷன் பத்தி இல்லை ஃபவுண்டேஷன் அப்ளிகேஷன்ஸ் பத்தி டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸ்ல வந்துட்டு லீவ் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். ரிமைண்டர், நம்ம சேனலுக்கு நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் டேக் எ மொமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்றப்ப பக்கத்துல இருக்க அந்த குட்டி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க, அப்பதான் நான் வீடியோ அப்லோட் பண்ணோடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், நீங்க உடனே வீடியோவை பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மீண்டும் என்னோட இன்ஃபர்மேட்டிவான இல்லை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். பாய்.